ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனல்ல ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போறோம். அதுக்கேண்டா துணி கடைக்கு வந்திருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போனோம். ஃபைனலா சாரி செலக்ட் பண்ணி பில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்காக வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். மெயினா போனதுக்கு என்ன ரீசன்னா, எனக்கு ஒரு ஷேடோ பாக்ஸ் ஃப்ரேம் ஆர்டர் வந்திருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்துட்டு பண்ண போறேன். என்னை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானாவே நேராக போய் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கண்ணில் பட மாட்டேங்குது, மற்ற திங்ஸ் தான் கண்ணில் படுது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வேற எந்த செலவும் பண்ணக்கூடாது, வந்ததை வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த கிரீன் கலர் மேட் கிடச்சிது. இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ளவர் பாட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ தேவைப்படும்னு தெரியல. சரி, பேக்ட்ராப்பு கூட அல்லது ஃப்ளோர் மேட்டாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பக்கம் வேகமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எங்கள் அம்மாவும் அக்கா பொண்ணும் கடைக்குள்ளேயே ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வேற நான் என்ன வாங்கணும் அப்படிங்கிற பிளானே கிடையாது. அங்கே போயிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம இப்படி செய்யலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி வாங்கணும். அதனால லிஸ்ட் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நானாவே சுற்றி சுற்றி ஒரு ஒரு ரேக்காக என்னென்ன வச்சுருக்காங்க, அது எப்படிலாம் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி யோசித்து யோசித்து வாங்கிட்டு இருந்தேன். அதோட மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்குமானோ எனக்கு டவுட். ஏன்னா இது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணப்போ நான் மினியேச்சரில் அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்த்ததே கிடையாது. சரி, அங்கே நேரில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போயாச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அழகழகான குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எண்ட்லெஸ் பாக்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் கிஃப்ட் பாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் தேவைப்படும். சரி, அந்த டைமில் நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. அதோடய சேர்த்து அக்கா குட்டீஸ்க்கெலாம் சம்மர் லீவ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கலர், அப்புறம் ஃபெவிகால், அப்புறம் கிளே, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஷாப்பில் ஒரு ரேக் விடலை, எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து அலசி எடுத்து வாங்கியாச்சு. அந்த ஷேடோ பாக்ஸ் ஃப்ரேமும் சூப்பர்வாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், எப்படி மேக் பண்ணேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நான் ஷாப் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் மினியேச்சர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுற மாதிரி, அப்புறமா நம்ம வேஸ்ட் பொருளில் இருந்துட்டு அதை ஒரு மினியேச்சர் கிராஃப்டாக கொண்டு வர்ற மாதிரி நிறையா இருந்தது. அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஆகர்ஸ்னா பார்த்தீங்கன்னா அவளுக்கு கையில் எதெல்லாம் எட்டுதோ அதெல்லாத்தையுமே தூக்கி தூக்கி கூடைக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் பில் போடும் போது அதெல்லாத்தையுமே தனியாக பிரிச்செடுக்கிறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. இதுக்கிடையில எங்க அப்பாவும் ஆபீஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. கடைசியில நீ ஷேடோ பாக்ஸுக்கு என்னதான் வாங்கின அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் வித் பிரைஸ் டீடைல்ஸோட ஷாப்பிங் பேக் அன்பாக்சிங் வீடியோல பாக்கலாம். ஒளிஞ்சுக்கோ, உள்ள போய் நில்லு, அம்மா தேடட்டும். ரொம்ப லேட் ஆயிடுச்சோ, பார்க்கிங்ல ஒரு கார் கூட நிக்காது, நம்ம கார் மட்டும்தான் நிக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான். பரவாயில்ல, எங்களையும் தாண்டி நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனால இங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாரி ஷாப்பிங் பண்ண விலாக் எல்லாமே நம்ம ஃபேமிலி சேனல் பிஎல் சிட்டி பிஎல்ஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு போன உடனே கிராஃப்ட் மெட்டீரியல்ஸையும் தாண்டி இந்த சாரி பேக்கை தான் மொத மொதல் ஓப்பன் பண்ணி ட்ரையலும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம் வந்துட்டு நான் பிரிண்ட் போடுறதுக்காக கொடுத்துருந்தேன், அதுவும் வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.